வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு வரப்போகுது. ஸோ இதற்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குரூப் ஃபோர் தேர்வு அவங்க சொன்னபடி நவம்பர் மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வர வாய்ப்புகள் 99% இருக்குங்க, கண்டிப்பாக வந்துடும். குரூப் ஃபோர் தேர்வு இந்த மாதத்தில் வரப்போகுது. ஓகே, இந்த குரூப் ஃபோர் தேர்வில் என்னென்ன பதவிகள்லாம் இருக்கும், ஸோ டிகிரி முடித்தவங்க என்ன சார் சலுகை இருக்குது, அதே மாதிரி இதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு நமக்கான ஊதியம் எவ்வளோ இருக்கும், இதுக்கான வயது வரம்பு என்ன இருக்கும், செகண்ட் தேர்வு முறை செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து ஸோ கவுன்சிலிங் முடிச்சு நீங்கள் வேலைக்கு போகிற ஒர்க் எப்படி இருக்கும், இதுக்கான தேர்வு முறை, ஸோ இதை பற்றி அனைத்தையும் பார்த்தீங்கன்னா ஏ டு இஜெட் டீடெயில்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்வு எழுத வரீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் நிறைய டைம் தேர்வு எழுதியிருக்கேன் சார் அப்படின்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஃபோர் தேர்வில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நல்லாவே கவனிக்காமல் இருப்போம். ஸோ அதெல்லாம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா குரூப் ஃபோர் தேர்வு 10th படித்தவங்களுக்கு தான் எழுத முடியும். ஆனால் அனைத்து பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க மட்டும் எழுத முடியாது, சில பதவிகளுக்கு நீங்கள் 12th முடித்தாத்தான் எழுத முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயதில் சலுகைகள் கிடைக்காது. நீங்கள் ஏதோ டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும். நீங்கள் 10th விட அதிகமாக படித்த கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் 2022 விஏஓ அண்ட் குரூப் ஃபோர் தேர்வில் அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தகவல் தான் இப்போயும் நம்மளுக்கு வரப்போகுது, காலி இடங்கள் மட்டும் நம்மளுக்கு மாறப்போகுது. ஓகேங்களா, ஸோ என்னென்ன பதவிகள் சார் இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து இளநிலை உதவியாளர், பிணையமற்றது. ஓகே, ஸோ பிணையம் பிணையமற்றது அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறோம். இளநிலை உதவியாளர் பிணையமற்றது, இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி, தமிழ்நாடு நீதி அமைச்சு பணி வரலாம். அதே மாதிரி இளநிலை உதவியாளர் பிணையம், ஓகே ரெண்டு இருக்குது, செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி. ஸோ ஓகேங்களா, ஓகே அடுத்து வரி தண்டலர் நிலை 1, அடுத்து தட்டச்சர், அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சர், அடுத்து பண்டக காப்பாளர். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளநிலை உதவியர் விஏஓ ஸோ வரி தண்டலர் தட்டச்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 20,000 மேலே தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கிடைக்கும், ஸோ அது போக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 20,600 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். பண்டக காப்பாளர் அப்படின்னா நீங்கள் 18,500 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பண்டக காப்பாளர் அப்படின்னா ஸோ அதில் நம்ம சில எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படின்ற விஷயத்தையும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற எந்த தேர்வுக்கும் பார்த்தீங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பண்டக காப்பாளருக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸோ கூடுதல் செயல்பாடுகள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில பதவிகளை திரும்ப அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, எந்த வரும் பார்த்தீங்கன்னா சில நிலை உதவியாளர், இது எங்கே வருது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தொழில்நுட்பமற்ற சார்நிலை பணி. அதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய சார்நிலை பணி, தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தொழில்நுட்பமற்ற சார்நிலை பணி, இந்த மாதிரி உள்ள இளநிலை உதவியாளர், வரி தண்டலர், சுருக்கெழுத்து தட்டச்சர், இந்த மாதிரி பதவிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த வேகன்சி ஆட் பண்ணியிருப்பாங்க போன வருடம். ஸோ இந்த முறை கண்டிப்பாக இதுலேருந்து வேகன்சி இருக்கும். ஓகே, அங்கே சொன்ன சேலரி தான் இங்கே வரப்போகுது. இளநிலை உதவியாளர் எவ்வளோ வரும், 19,500 ரூபாய்தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி வரி தண்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16,600 ல் இருந்து 60,800 வரைக்கும் தான். சுருக்கெழுத்து தட்டச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொன்ன அதே தான், 20,600 ல் இருந்து 75,900 வரைக்கும். ஓகேங்களா, இந்த காலி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அறிவிக்கிறதா லாஸ்ட் வரைக்கும் இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க காலி இடங்கள் எண்ணிக்கை வந்து என்னது மாறுதலுக்கு உட்பட்டதாகும். ஸோ மேக்ஸிமம் டக்குன்னு குறைய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படியே குறைஞ்சாலும் 1, 2 இல்லை 10 குள்ளே தான் குறையும்.
பட் கூடுது அப்படின்னா 1000, 2000, 3000, 4000 கூடலாம். ஸோ எப்பயுமே அறிவிக்கிறதோட என்னாகும், காலிடங்கள் கூடுதாக வரும். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சி வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா ஸோ வரும்போதே 15,000 வந்துச்சு தான். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 3000 கூட கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அப்போ நல்ல ஒரு வாய்ப்பு. ஏ அப்படின்ட்டு சொல்கிற அப்படின்னா இப்போ 2024 எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ அந்த எலெக்ஷன் வர்றதுக்காக கூட சில அறிவிப்புகள் நமக்கு சாதகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதை நல்லா பயன்படுத்தி இந்த முறையை நம்ம என்ன பண்ணணும், வேலைக்கு போயிடணும். ஏன்னா இந்த நீ குரூப் 4 விட்டீங்க அப்படின்னா நீ அடுத்து எப்போ தான் எழுத முடியும், 2025 அது மே மாதத்துக்கிட்ட தான் உங்களுக்கு தேர்வு வர மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணலாம், இப்பயே இதிலே படிச்சிங்கன்னா நீங்கள் பிப்ரவரி மாதமே தேர்வு வரும், அதில் நான் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த காலிடங்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இந்த முறையில் தான் என்ன பண்ணாங்க, ஃபில் பண்ணுவாங்க. அடுத்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்வு அறிவிச்சாங்க, அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே ஸோ எப்போ அப்ளை பண்ணும், லாஸ்ட் டேட் எப்போ தேர்வு நடைபெறுது, ஸோ அனைத்து டீட்டெயில்ஸும் முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஓகே, பட் டிஎன்யூஸ் அப்ப மாதிரி ஸோ தேர்வு தேதி பின்னாடி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அப்பயும் நம்மளுக்கு என்னாகும், வந்துடும். ஓகே, அடுத்து தகுதிகள், கிராம நிர்வாக அலுவலர். ஸோ இவருக்கு முன் இந்த பதவிக்கு முன்னே தனியாக கொடுத்துருப்பாங்க, வயது வரும் எனக்கு வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அந்த வருஷத்தை பொறுத்து. ஓகேவா? ஸோ 1-2003 போனது கொடுத்தா இந்த எப்படி கொடுக்கலாம், 2023 கொடுக்கலாம். ஓகேங்களா? கிராம நிர்வாக அலுவலர் இதில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஸோ இந்த அனைத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் 21 to 42. ஓகேங்களா? 21 மினிமம் உங்களுக்கு 21 வயசு ஆகிருக்கணும். நம்ம 10th முடிச்சிருக்கோம், மற்ற அனைத்து பதவிக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசு இருந்தாலே போதும், விஓக்கு மட்டும் மினிமம் ஏஜ் 21. ஸோ அது ஏனையவர் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 21 to 32 வயது வரைக்கும் தான். ஸோ இதை ஸ்டார் ஏன் போட்டாங்கன்னா உங்களுக்கு வயது சலுகை உங்களுக்கு இருக்கும், அதை தான் உங்களுக்கு சொல்ல வராங்க. ஓகே, அடுத்து மற்ற பதவிகளுக்கு எவ்வளோ சார் வயது வரம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச வயது 18 தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி, சாதர்வற்ற விதவைகள், ஸோ அவங்க மாதிரி இருப்பாங்க. ஸோ ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது கொடுத்துருப்பாங்க. இந்த அதிகபட்ச வயதுங்கிறது நீங்கள் 10th முடிச்சிருந்தால் மட்டும்தான், நீங்கள் 10th மேலே படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வயது வரமும் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி சிவங்களமாக இருக்காங்க, ஆதரவற்ற விதவைகள்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது 37. இதே பிசி, எம்பிசி, டிஎன்சி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 34, மற்ற ஜென்ரல் கேட்டகரினா 32. ஸோ இது வந்து 10th வரையும் படிச்சவங்களுக்கு மட்டும்தான். சரி, 10th மேலே படிச்சிருந்தாலே உங்களுக்கு என்ன இருக்காது, வயது வரம்பு இருக்காது, வயது உச்ச வரம்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கல்வி தகுதியை பெற்றிருப்பேன். ஓகேவா? ஸோ அதாவது அதுக்கு மேலே ஓகே, 10th மேலே படிச்சிருந்தீங்க, 12th படிச்சுக்கிங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன வேணால் படித்தவங்கனாது உச்ச வரம்பு கிடையாது, நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உச்ச வரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம 60 வயசுக்கு மேலே எழுத முடியாது. ஓகேவா? ஸோ 60 வயதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுத முடியும். ஓகேவா? அதனால் கரெக்டாக பார்த்துங்க, நம்ம 59 வயசு 60 வயசு நம்ம எழுதிட்டு எழுதக்கூடாது, 65 வயசுலையும் எழுத முடியாது. ஓகேவா? 60 வயசுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க, நான் 10th முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சலுகை இருக்குது, 10 ஆண்டு வரை சலுகைகள் இருக்கும். ஸோ அது மாதிரி முன்னாள் இராணுவத்தை எக்ஸ் சர்வீஸ் மேனானா 55 வயது வரை சலுகைகள் இருக்கு. அடுத்து கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அனைவருக்கு என்னது, 10th தான் நமக்கே தெரியும், அனைவருக்கு என்னது கல்வி தகுதி 10th தான். ஸோ கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், ஸோ இவங்க எல்லாத்துக்கு என்னது 10th தான் தகுதி. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தட்டச்சர். இப்போ தட்டச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 10th முடிச்சிருக்கணும். ஸோ அதோட என்ன பண்ணணும், ஸோ அந்த டைப்பிஸ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இதில் வந்து எதில் முன்னுரிமை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டுலையுமே முதுநிலை முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, தமிழில் முதுநிலை, ஆங்கிலத்தில் இளநிலை, இவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை, இவங்களுக்கு வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ரெண்டுலையுமே ஹையர் முடிச்சிருக்கவங்க, அதாவது சீனியர் முடிச்சிருக்கவங்க தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த முறையில் தான் அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தட்டச்சர் தேர்வு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஓவரால் ரேங்க் கம்மியாக இருப்பாங்க, பட் டைப்பிஸ்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரேங்க் வந்து
ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. ஓகே, மற்ற மார்க்கை விட அவங்க ரொம்பவே முன்னாடியே இருப்பாங்க, அவங்க வேகமாக கூட வேலைகள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த முதுநிலை முடித்தவங்களை தான் பார்த்தா ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா சுருந்து தட்டச்சிருக்குமே. ஸோ அவங்களும் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை படிச்சது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தா தமிழில் முதுநிலை, அடுத்து ஆங்கிலத்தில் முதல், இதுதான் ப்ரிஃபரன்ஸ்க்கான வரிசை, இப்படி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்டக காப்பாளர். ஸோ பண்டக காப்பாளருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், இங்கே டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதோட நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு குறையாத காலத்திற்கு பண்டக கணக்கிலே பராமரிப்பதில் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ டென்த்தும் பாஸ் பண்ணிக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர். இந்த இளநிலை உதவியாளர் எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், இதில் உள்ள இளநிலை உதவியாளர் பதவிகளுக்கு மட்டும். நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். மற்ற அனைத்து பதவிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நம்ம எழுதலாம். பண்டக காப்பாளரில் 10th பாஸ் பண்ணணும், அதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுருக்கணும். டைபிஸ்ட்னா 10th பாஸ் ஆகணும், அடுத்து டைபிஸ்டுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கும் அதே தான். இந்த இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் உள்ள இளநிலை உதவியாளருக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும், 12th பாஸ் பண்ணிருக்கணும். ஓகே, நம்ம பொதுவாக தான் நம்ம தேர்வு எழுத போறோம். கவுன்சிலிங் போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா சதுக்கானத்துல மாறும், அவ்வளவுதாங்க. மித்தபடி இவங்களுக்கு தான் அந்த பண்டா முடிச்சவங்க தான் இந்த உதவியாளர் பட்டியலுக்கு எடுக்க முடியும். அடுத்து இந்த கல்வி தேதி அனைத்தும் பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணவங்கள அந்த தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ரிசல்ட் அதுக்குள்ளே வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டைப் டெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் கூட போதும், அதை நம்ம காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தமிழ் மொழி தகுதி, பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம் ஓகே. அப்போ எங்கள் கல்வி தேதி என்னது, 10th தான். அப்போ 10th அப்படின்னா என்ன பண்ணும், 1 to 10th வரைக்கும் தமிழ் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஸ்கூல்லாம் படிச்சிருந்தீங்களோ ஸோ அந்த ஸ்கூல் அனைத்துமே நீங்கள் சைன் வாங்கணும். ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலில் 1 வந்து 10 படிச்சிருப்பாங்க, சில பேர் 1 to 5 வரைக்கும் ஒரு ஸ்கூல்லையும், 6 to 10 வரை ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 ஒரு ஸ்கூலு, 6 to 8 ஒரு ஸ்கூலு, 9 to 10 வேறு ஸ்கூலுக்கு தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணும், 3 ஸ்கூலுமே சைன் வாங்கி தான். அப்போ 1 to 10 வரை உள்ள எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிக்கலோ ஸோ அந்த ஸ்கூலில் என்ன பண்ணும், சைன் வாங்கணும். நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான். ஓகே, இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் அதுவும் வாங்க தேவை கிடையாது. இந்த ப்ரிஃபரன்ஸுக்குள்ள நம்ம வரமாட்டீங்க நீங்கள், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் தமிழ் மொழி படிச்சிருந்தாலும் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் இடஒதுக்கீடுக்கில் நீங்கள் வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க சார், நான் தமிழ் மொழி தான் சார் படிச்சிருக்கேன் 1வதுலேருந்து 10 வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கடைசி நேரத்தை கூட இது நம்மளுக்கு காப்பாற்றும். ஓகே, அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பதவிகளுக்கு உடற்தகுதி சான்றிதழும் கேட்பாங்க, அதை நம்ம அப்ளை பண்ண கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ தேர்வு. இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணால் 2000 ரூபாய் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரிவுகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா மட்டுமே செலுத்தினா கூட போதும். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா அந்ததுமே நீங்கள் கட்ட தேவை கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, 2000 ரூபாய் 1000 ரூபாய் இல்லை ஃபீஸ் கூட கட்ட தேவை கிடையாது. ஓகே, அப்போ பிணையத்துக்கு நம்ம கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஏஓ பதவியில் வந்து போயிட்டு அப்படின்னா அந்த ஒரு கிராமத்துக்குள்ள நம்ம இந்த வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் பிணையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிணையத்தொகை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த நியமன அதிகாரிகள் குறிப்பிடும் பிணையத்தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஏஓக்கு மட்டும்தான் கரெக்டாக மென்ஷன் பண்ணாங்க, மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த நியமன அதிகாரி குறிப்பிடும் பிணையத்தொகையை நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப அதிகம்லாம் கரெக்ட் பண்ணாங்க, நார்மல் விஏஓ பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அடுத்து கட்டணம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகே, 1 பதிவு கட்டணம், இன்னொன்று தேர்வு கட்டணம். ஸோ பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஸோ 1 முறை நிரந்தர பதிவு கட்டணம்னு சொல்லுவாங்க, அதாவது லாக்இன் ஐடி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இதுக்கு மட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 ரூபா. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் அது 5 ஆண்டுகளுக்கு 1 முறை என்ன பண்ண, நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்கு 5 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெனியூவல் பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது.
ஓகே. அப்போ 5 ஆண்டுகள் வரைந்தால் இந்த கட்டணம் சார். திரும்பி அந்த 3-5 ஆண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், திரும்பி நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரெனியூவல் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் சார் தேர்வு கட்டணம், ஒவ்வொரு தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கப்பட்ட தேர்வு கட்டணமும் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒன் டைம் மட்டும் தான் கட்டுவோம், இது 5 வருஷம் வேலிடிட்டி. ஸோ அந்த 5 வருஷம் வேலிடிட்டியில் தேர்வு கட்டணம் மட்டும் நம்ம செலுத்திக்கிட்டே இருந்தாலே போதும். ஓகேவா, எவ்வளோ கட்டணம், இந்த தேர்வுக்கு வந்து 100 ரூபாய் தான் வரும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு லாகின் ஐடி தான் வச்சுக்கணும், நீங்கள் ஒன்றுக்கு மேலாம் வச்சுக்கக்கூடாது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணத்தில் சலுகையும் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் சலுகை ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற விதவை, இவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா கட்டணம் செலுத்த தேவையில் எப்பவுமே. மித்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் செலுத்த தேவையில்லை. நீங்கள் லாகின் ஐடி ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு 3 முறை மட்டும் என்ன பண்ண தேவையில்லை, நீ ஃபீஸ் பே பண்ண தேவை கிடையாது. இப்போ நீ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அப்படின்னா 2 முறை மட்டும் நீங்கள் கட்டணம் செலுத்த தேவை கிடையாது. ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது கட்டாமல் விட்டு ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. அப்போ நமக்கு எங்கே பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் ப்ராப்ளம் வரும். ஓகேவா. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு 3 முறை ஃப்ரீ அப்படின்னா 3 முறை மட்டும் ஃப்ரீயாக எழுதுங்க, அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நிறைய தேர்வு வருது, ஸோ அந்த நிறைய தேர்வுக்கு வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ 3 முறை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு 4வது முறை என்ன பண்ணணும், நம்ம ஃபீஸ் பே பண்ணிடணும். ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து, ஆனால் கரெக்டாக பார்த்து பே பண்ணிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து தேர்வு கட்டணம் செலுத்தும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ண, நெட் பேங்கிங் பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். அடுத்து எழுத்து தேர்வான பாடத்திட்டம் எப்படி சார் இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் மெத்தட் தான். ஓஎம்ஆர் மெத்தட் எப்படி இருக்கும், எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 5 ஆப்ஷன் இருக்கும், ஏ பி சி டி. ஸோ இந்த இ வந்து என்னது, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறதா இ. ஓகேவா. இந்த 5 ஆப்ஷன் கண்டிப்பாக எதாவது ஒன்றையும் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கவுண்டிங் பண்ணி போடுற மார்க், ஏ எத்தனை அடிச்சிருக்கோம், பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, இ எதாவது சொல்லிட்டு நம்ம கவுண்டிங் பண்ணி எழுதுகிற மார்க்கும். ஓகேங்களா. ஸோ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஓகே. இதுக்கான பாடத்திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பகுதிகள் இருக்குது, பகுதி ஆ பகுதி ஆவணா. பகுதி ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஓகேவா. இதில் மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க, 150 மார்க். ஓகேவா. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லது இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ தமிழ் நிறைய பேர் எழுதுவாங்க, இங்கிலீஷும் சில பேர் எழுதுவாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான் இருக்குது. அப்போ தமிழ் தகுதி தேர்வாக எடுத்துக்கோங்க, மதிப்பீட்டு தேர்வாக எடுத்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணும், தமிழ் தான் படித்தாவணும் வழியே கிடையாது. ஸோ இந்த தமிழ் மொழி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் 40% மார்க் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, மொத்த பேப்பருமே நம்ம திருத்தி நமக்கு ரிசல்ட் வரும். நம்ம இங்கேயே 40% மார்க் எடுக்கலாம், நம்மளுக்கு மார்க் ரிசல்ட் வராது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பகுதி ஆவனால பொது அறிவு, அடுத்து கணக்கு. இப்போ பொது அறிவு 75 கொஸ்டின் கேட்பாங்க, கணக்கில் ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க, மொத்தம் 100 கொஸ்டின், 150 மார்க். அப்போ மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க். மொத்தம் எவ்வளோ நேரம் தேர்வு நேரம் நடக்கும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் தான். அப்போ 200 கொஸ்டினை 3 மணி நேரம் எழுதுகிற, மொத்த மார்க் எவ்வளோ, 300. ஸோ குறைந்தபட்ச மதிப்பெனுக்கு எவ்வளோ, 90 மார்க் பாஸ் பண்ணுற மார்க், 90 மார்க் எடுத்து தான் ஆகணும். ஓகே. 300க்கு 90 எடுத்தாகணும், அப்போ தான் நம்ம வேலிட். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் டெஸ்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 5 ஆப்ஷன் இருக்கும், 5 ஆப்ஷன் எதாவது கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ தேர்வு எழுதும்போது கரெக்டாக ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு எந்த தேர்வு மையம் கொடுக்குறாங்களோ அந்த தேர்வு மையத்துக்கு அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடி கரெக்டாக போயிருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹாலில் கரெக்டாக உட்காந்து, ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய சூப்பர்வைசர் சொல்லக்கூடிய தகவலை கரெக்டாக கேட்டு அறிந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. நீங்கள் ஓஎம்ஆர் ஃபில் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்ச அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், தெரியலன்னா விட்டுட்டு கடைசியை வந்து ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இது வந்து அப்படி எழுதிட்டு திரும்பி மாற்றி வந்து எழுத நினைக்காதீங்க, அப்படி எழுதக்கூடாது. ஓகே. அப்போ எங்கே பிரச்சனை ஆகும், கவுண்டிங்கில் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா. ஸோ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக எங்கே எப்போ ஆரம்பிக்கிறாங்க, 9:30 to 12:30. ஓகேவா. ஸோ நம்ம 9:09 நம்ம உள்ளே போயிடுவோம், 9:15 நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா. 9:15 கொஸ்டின் கொடுத்துட்டு கொஸ்டின்லாம் கரெக்டாகனு செக் பண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கும், சைன் போடுற மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 9:30 தான் என்ன பண்ணும், கொஸ்டின் ஓப்பன் பண்ணி எழுத ஆரம்பிப்போம், 12:30 வரைக்கும் எழுதுவோம். அப்போ 12:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 12:45 வரைக்கும் அந்த ஓஎம்ஆரில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஏபி ஏ வந்து எத்தனை போட்டிருக்கோம், பி எத்தனை அடிச்சிருக்கோம், சி எத்தனை, டி எத்தனை சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம ஃபில் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. இதுக்கு தான் அந்த காமனரும் கொடுப்பாங்க. ஓகேவா. அப்போ நம்ம எக்ஸாம் காலுக்கு 9 மணிக்கு உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வெளியே வர 12:30 கிட்ட நம்மளுக்கு ஆகிடும்.
ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி தான் நீங்கள் தேர்வு எழுதவே போகணும். அப்போ இந்த தேர்வில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க அப்போ அந்த வேகன்சியை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்மளை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், சான்றிதழ் பதிவேற்றம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ தேர்வு மையம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இரண்டு தேர்வு மையம் தான் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் அந்த ரெண்டுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, சிவல தாங்க விஷயமே. ஓகே, அடுத்து இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, தமிழ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பகுதி பிரிப்பாங்க. ஒன்று இலக்கணம், இன்னொன்று இலக்கியம், அடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஓகேவா? ஸோ இலக்கணத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 21 தலைப்புகள் இருக்கும். அடுத்து இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தலைப்புகள்கிட்ட இருக்கும். அடுத்து தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுலையும் பார்த்தீங்கன்னா 20 கிட்ட உங்களுக்கு இருக்கும், 21 தலைப்புகள் இருக்கும். ஓகே, தமிழில் மட்டும் பார்த்து மொத்தம் 100 குவஸ்டின். இது மதிப்பீட்டு தேர்வு தான், தகுதி தேர்வு நமக்கு இது தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஒரு 10 யூனிட் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவியல், அடுத்து நடப்பு எண்ணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து புவியியல், அடுத்து இந்திய ஆட்சியியல், அடுத்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, அடுத்து இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அடுத்து திருக்குறள், அடுத்து தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், லாஸ்டாக ஒன்று பார்த்தீங்கன்னா திறனறிவும் மனக்கணக்கும் நுண்ணறிவும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகே, இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்டது எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க? 25 கொஸ்டின் நம்மளுக்கு மொத்தமாக கேட்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ தமிழில் 100, கணக்கில் 25, ஸோ இது இல்லாமல் ஜிகே மட்டும் எவ்வளோ இருக்குது? 75. ஓகேவா? இந்த 125 நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 75 கொஸ்டின்ல நம்ம எதுவுமே தெரியாம போனால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கொஸ்டின் உங்களுக்கு சாலிடாக வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜிகே நல்லா படிச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன பண்ண 50-60 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு நல்லாவே ஸ்கோர் வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் நல்ல மார்க்கும் நீங்கள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த சிலபஸ் பற்றி எப்படி ஸ்டடி பண்ணுறது, எப்படி வேர் டு ஸ்டடி எப்படி இருக்கும், அனைத்தும் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அப்போ அனைத்து டீட்டெயிலும் சொல்லியாச்சு. அப்போ டிகிரி முடிச்சவங்களுக்கு வயதில் மட்டும் சலுகை இல்லை, சில பதவிகளுக்கும் நமக்கு என்ன இருக்குது, சலுகைகள் இருக்குது. ஓகேங்களா? அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஊதி எவ்வளோ இருக்குது, என்னென்ன பதவிகள் வருது, ஸோ இதுக்கான அறிவிப்பு இனிமேல் வரப்போகுது, இந்த மாதத்தில் வரப்போகுது. ஸோ அதனால் அனைத்துக்குமே ரெடியாக இருந்துக்கங்க. ஓகேவா? குரூப் 4 தேர்வுக்கு இது வரைக்கும் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் கரெக்டாக நீங்கள் படித்தா கூட, ஓகேவா, நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 3 மாதம் கூட நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியுங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.